ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு பிக் பாஸ் சீசனை 24/7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது. யூட்ரஸ்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, சரியான மென்ஸ்ட்ரேஷன் இல்ல, ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் இல்ல, கருத்தர மாத்திரை போட்டு தான் பீரியட்ஸ் வருது, பிசிஓடி இருக்கு, ஃபைப்ராய்டு இருக்கு, தைராய்டு இருக்கு, இந்த மாதிரியான அதர் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் புற்றுநோய் இல்லாமையும் மார்பகத்துல ஒரு சில ஃபைப்ராய்டு கட்டிகளோ சிஸ்டோ வந்து ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜன் எங்க போகலையோ அங்கதான் பழைய செல்கள் வந்து தங்குது. ஹார்ட்டுக்கு பக்கத்திலே இருக்கு, அங்க எப்படி பிளட் சப்ளை கம்மி ஆகும்னு கேட்டீங்கன்னா, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது இந்த ஜென்ரேஷன்ல விட்டுட்டாங்க. தேய்ச்சி குளிக்கும் போது அங்க ஒரு வகையான ஃப்ரிக்ஷன்னால பிளட் சப்ளை வந்து அங்கே இன்க்ரீஸ் ஆகும். புற்றுநோய் வந்ததுக்கு அப்புறம் குர்குமின் அதில் இருக்குன்னு சொல்லி குர்குமின் மாத்திரை சாப்பிட்றாங்க, மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை விட்டதுனால தான். திருமணத்துக்கு அப்புறமா குழந்தைக்கு நிறைய தாய்மார்கள் பால் கொடுக்கறது இல்லை. இயற்கையாகவே அவங்க பால் கொடுக்குறாங்களோ இல்லையோ உள்ள சுரந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து சரியாக வெளியும் தள்ளப்படாமல் உள்ளேயே தேங்கி தேங்கி மார்பக புற்றுநோய் வந்து இப்போ மேரேஜுக்கு பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடியே நிறைய பெண்களுக்கு வருது. ஸ்டார்டிங்லேருந்தே பிஃபோராகவே நம்ம இது தடுக்கணும்னா என்ன மாதிரியான சொல்யூஷன்ஸ்? ஓகே, மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாப்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுக்கும் கர்ப்பப்பைக்குமே நிறைய லிங்க் இருக்குது. ஸோ யூட்ரஸில் வந்து எதாவது ப்ராப்ளம் இருக்குது, சரியான மென்ஸ்ட்ரேஷன் இல்லை, ரெகுலர் மென்ஸ்ட்ரேஷன் இல்லை, கருத்தர மாத்திரை போட்டு தான் பீரியட்ஸ் வருது, பிசிஓடி இருக்குது, ஃபைப்ராய்டு இருக்குது, தைராய்டு இருக்குது, இந்த மாதிரியான அதர் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் மார்பகத்தில் புற்றுநோய்கள் வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் இல்லாமையும் மார்பகத்தில் ஒரு சில ஃபைப்ராய்டு கட்டிகளோ சிஸ்டோ வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அவங்களுக்குலாம் செக் பண்ணி பார்த்திங்கன்னா பிசிஓடி ரிலேட்டடாக சிஸ்ட் அல்லது ஃபைப்ராய்டு வந்து வந்திருக்கும். இது தவிர மார்பக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புற்றுநோய் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கோ அங்கே தான் ஏற்படுது. ஆக்சிஜன் எங்கே போகலையோ அங்கே தான் பழைய செல்கள் வந்து தங்குது, அங்கே தான் வந்து செல்கள் வந்து புத்துணர்ச்சி அடையிறதில்லை. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து மார்பகத்து போகக்கூடிய பிளட் ஹார்ட்டுக்கு பக்கத்திலே இருக்க அங்கே எப்படி பிளட் சப்ளை கம்மியாகும்னு கேட்டிங்கன்னா அவங்க போடக்கூடிய ஆடைகள் தான். ஸோ உள்ளாடைகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கட்டமைப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஒயர்ட் பிராஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலமாக அவங்களுக்கு முற்றிலும் வந்து அதுக்கு தேவையான ரத்த ஓட்டம் வந்து போகாமல் தடையாகும் போது அங்கே பழைய செல்கள் வந்து தங்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறதை இந்த ஜென்ரேஷனில் விட்டுட்டாங்க. ஸோ மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரஃபான ஒரு இதுலேயும் இருக்கும், ப்ளஸ் அதை வந்து நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது அங்கே ஒரு வகையான ஃப்ரிக்ஷன்னால பிளட் சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது தவிர நம்ம அந்த ஜென்ரேஷன்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தாலியில் போடக்கூடியதே மஞ்சள் கொம்பாக இருக்கும். ஸோ அதனோட அந்த சத்து வந்து மார்பகத்துக்கு மேலே படும்போது அதில் புற்றுநோய்கள் வராமல் இருந்தது. எனக்கு புற்றுநோய் வந்ததுக்கப்புறம் குர்குமின் அதில் இருக்குன்னு சொல்லி குர்குமின் மாத்திரை சாப்பிட்றாங்க, அதை நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணி குடிக்கும்போது நம்ம லிம்ஃபாட்டிக் சேனலும் வந்து நல்லா கிளென்ஸ் அவுட் ஆகும், ரத்த ஓட்டம் அதிகமாகும். லிம்ஃபாட்டிக் சேனல் வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப நல்லது, ப்ளஸ் அதில் தான் எல்லா ட்ரைனேஜும் வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ அதெல்லாமே வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற பழக்கத்தை விட்டதுனால தான். ஸோ அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலும் வந்து பிரச்சனைகள் தவிர்க்க முடியும். அடுத்தது திருமணத்துக்கு அப்புறமா குழந்தைக்கு நிறைய தாய்மார்கள் பால் கொடுக்கறதில்ல. நான் வேலைக்கு போகிறேன், ஒரு 2 மந்த்ஸ் தான் நான் பேபிக்கு ஃபீட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஏதோ ஒரு பாட்டில் மில்க்கை கொடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இயற்கையாகவே அவங்க பால் கொடுக்குறாங்களோ இல்லையோ உள்ள சுரந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து சரியாக வெளியும் தள்ளப்படாமல் உள்ளேயே தேங்கி தேங்கி மார்பக புற்றுநோய் வருது. ஒரு சிலர் அழகின் காரணமாக நான் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்தா என்னோடய அழகு போயிடும் அப்படின்னு சொல்லியும் இந்த ஜென்ரேஷன் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி கொடுக்காமல் அந்த குழந்தைக்கு நம்ம அவாய்ட் பண்ணுற மில்க் எல்லாமே வந்து உள்ள கேன்சராக மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ லாக்டேட்டிங் டைமில் கரெக்டாக குழந்தைங்களுக்கு பால் சுரந்தாலும் கொடுக்காத தாய்மார்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பால் சுரக்கலேன்னு சொல்லி ஏங்குவாங்க, பட் ஒரு சிலர் சுரக்கிற பாலையும் கரெக்டாக குழந்தைக்கு கொடுக்கறதுக்கு தவறும் போதும் மார்பக புற்றுநோய் வரும் அப்படிங்கிறதுனால பால் கொடுக்கறது தாய்மார்களுக்கான உடல் நலனுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நலங்கு மாவு, மஞ்சள் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம டெய்லியும் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம்னாவே ப்ராப்பராக லிம்ஃபாட்டிக் சேனல் ட்ரைனேஜ் சேனல் கரெக்டாக இருந்தது அப்படின்னாவே மார்பக புற்றுநோய் தவிர்க்க முடியும். இப்போ இந்த தாய்ப்பாலை வந்து சேமித்து வச்சு கொடுக்கறதுக்கு ஓகே, இப்போ தாய்ப்பால் இப்போது ஆல்மோஸ்ட் வந்து பசும்பால் மாதிரி தான், ஆல்மோஸ்ட் வந்து 2 hours 3 hours வந்து அதோட சூடோடு இருக்கும்போது அது கெடுறதில்ல. ஸோ அதுக்கும் மேலே வந்து நிறையா நம்ம வந்து நிறைய பேக்கெட் பால் வாங்கினோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும், ஏற்கனவே வந்து பேஸ்டரைஸ்ட் மில்க் ஏற்கனவே ஹீட் பண்ண பாலாக இருக்கும். பட் தாய்ப்பால் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் 2-3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் உண்மை என்னென்னா அவங்களுக்கு பொதுவாக தாயே வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்கும்போது அதனோட நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி, எந்த விதமான பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனும் அதில் இருக்காது. பட் அதே வந்து நம்ம எடுத்து வெளியே வச்சுட்டு அதில் கொடுக்கும்போது அதில் கண்டாமினேஷன் வந்து ஜாஸ்தியாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மெட்டர்னிட்டி லீவ் போட்டுட்டு குழந்தைங்களை வந்து 6 மாதமாவது பராமரித்து தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லா தாய்மார்களுக்கும் வந்து ரொம்ப நல்லது. இதில் ஒரு சில தாய்மார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பம்ப் பண்ணி மில்க் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு மில்க்கே சுரக்கலை,
ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இருக்குது. ஸோ அதனால் இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வந்து சக் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சுரக்கும். மற்றபடி பம்ப் பண்ணி எடுக்கும்போது ஓவராக பால் வந்து வந்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்து சுரக்காமல் கூட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மைக்ரோ பிளாஸ்டிக் தண்ணியிலே இருக்குது, செல்ல வந்து அந்த பிளாஸ்டிக் பேப்பர் சாப்பிடுது, செல்ல போயிட்டு பூமியில போகுது, பூமியில போயிட்டு அந்த மரத்த வேற போகுது, அந்த மரத்த உள்ளார போயிட்டு அந்த சாப்பில் வருது, அந்த பால்ல வருது. அப்போ நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் தரேன்னா, ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்குறீங்க, அதாவது ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்குறேன், அந்த பிஸ்கட் சாப்பிட்டு என்ன எவ்வளோ நேரம் ஆக போகுது அந்த பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு? ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட மாட்டோமா? அந்த கவர் எடுத்து குப்பையில் தூக்கி போடுறாங்க, ஓகே. ஆனால் அந்த கவர் மட்டும் 275 வருஷம் ஆகும் மாக்கிறதுக்கு, அந்த 5-10 நிமிஷம் ஆசைக்கு. அப்போது என்ன செய்யணும்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம பண்ற இப்போ பண்ற ஒரு சின்ன சின்ன தப்பு நம்மளோட நாளைய தலைமுறையவே பாதிக்க போகுதுன்றத உணரணும். நான் எப்பவுமே என்ன சொல்வேன்னா, உங்க தாத்தாவும் உங்க பாட்டி நீங்க வாழ்ற போல வாழ்னாங்கன்னா நீங்க இன்னைக்கு எப்படி வாழ்றீங்களே? அதுல ஆக்சிஜன் மாக்ஸ் வச்சிட்டே ஓடி இருக்கீங்க. ஆனால் அப்போ உங்க பேத்தி உங்க பேரு அவங்களுக்கு அந்த பிரிவிலேஜ் கிடைக்க கூடாதா? அப்போ அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், ஃபர்ஸ்ட் அந்த மக்கற குப்பை மக்காத குப்பை தனியா பிரிக்கணும். அது ஒரு பெரிய, ஏன்னா இப்போ முனிசிபாலிட்டியிலேருந்து மக்கள் வந்தால் கூட அவங்க கை வைக்கிறாங்கல்ல குப்பைலாம். இப்போ வெறிய பேப்பர் பிளாஸ்டிக் தகரம் அதை வச்சிங்கன்னா அவங்க பிரிக்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கும். நீங்கள் அதில் போயிட்டு சாதம் அதெல்லாம் போட்டால் வாசனை வரும், அவங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கணும். நீங்கள் பொறுப்பு இல்லாமல் செஞ்சிங்கன்னா மற்றவங்களுக்கு மரியாதை இருக்கணும். அது முக்கியம், 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 முக்கியம். ஏன்னா அவங்க கீழே கிடையாது, நீங்க மேல கிடையாது, எல்லாமே ஒன்று. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அழகு, அழகுனா உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அழகுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க, அதாவது இந்த கலர்ல இருக்கணும், இந்த ஷேப்ல இருக்கணும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, அழகுனா என்ன, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? ஒரு ஸ்லோகன் இருக்கு, ஃபேர் இஸ் பியூட்டிஃபுல் இருக்கு, அதே போல பிளாக் இஸ் பியூட்டிஃபுல் இருக்கு. எக்ஸ்டர்னல் பியூட்டி மட்டும் பார்த்தா அது வந்து ஒரு சொசைட்டல் ஸ்டாண்டர்ட், ஹீரோயின், ஹீரோ, படம், மாடல் இண்டஸ்ட்ரி, ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, அதெல்லாம் அந்த ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி கொடுப்பாங்க. ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு பிக் பாஸ் சீசனை 24/7 இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட சென்னை சில்க்ஸ் ஆடைகளுடன் லெட்டஸ்ட் செலிப்ரேஷன்ஸ் பிகின். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் வேட்டையன் வெற்றி நடை போடுகிறது.